ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோல்ஸ் தியரம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் தியரம். ஸோ இந்த ரோல்ஸ் தியரம்ல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா மூணு கண்டிஷன் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி ஆன் ஏ க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், முதல்ல கண்டினியூஸாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அந்த செகண்ட் கண்டிஷன் சேம் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓபன் இன்டர்வல் ஏ கமா பி. அண்ட் ஓபன் இன்டர்வல் ஏ கமா பி. செகண்ட் கண்டிஷன் என்னது, டிஃபரன்ஷியபிளா இருக்கும். தேர்ட் கண்டிஷன் இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. ஸோ எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கும்போது தென் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி வேர் எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது தேர்ட் பாயிண்ட். இந்த மூணு கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அது ரூல்ஸ் தீரும். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கண்டினியூஸாக இருக்கா இல்லையா. இஃப் கேஸ் கண்டினியூஸாக இருந்ததுன்னா செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன செக் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கா, அந்த கொடுத்துருக்கிற இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கா. இது செகண்ட் கண்டிஷன். செகண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த எஃப் ஆஃப் ஏவையும் எஃப் ஆஃப் பியும் அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல் தான் நமக்கு எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி, அதை ரெண்டும் ஈக்குவல் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 பண்ணா ஒரு இன்டர்வல் சி கிடைக்கும். அந்த சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி, அந்த ஏ கமா பி குள்ள அந்த சி என்ற வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இது தேர்ட் பாயிண்ட். இந்த மூணு இன்டர்வல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ரோல்ஸ் தியரம். இப்போ எக்ஸசைஸ் 1.3 பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ரோல்ஸ் தியரம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்பிளைன் ஒய் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் இன்டர்வல் அப்படின்னு. ஸோ ரோல்ஸ் தியரம் வந்து அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் உங்களுக்கு குஷி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1/x கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1,1. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இது பேர் க்ளோஸ்ட் இன்டர்வல். இது என்ன, ஸோ இதே ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்தாங்கன்னா ஸோ இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே ப்ராக்கெட் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இது ஓப்பன் இன்டர்வல். சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் 1/x வந்து அவங்களே அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம எப்படி அப்ளிகபிள் ஆகாதுன்னு மட்டும் செக் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி கண்டிஷன் முதல்ல நமக்கு அப்ளிகபிள் ஆகாது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு கண்டிஷன் வந்து நாட் டிஃபைன் வரக்கூடாது எப்பயுமே. இப்போ கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்கும்போது நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம்னா அந்த கிராஃப் ட்ரா பண்ணும்போது நமக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டினியூஸ் அப்படின்னா ஜென்ரலாக மீனிங் என்னன்னா ஒரு கிராஃப் ட்ரா பண்ணும்போது வித்தவுட் லிஃப்டிங் த பென்சில். ஸோ இதான் நம்ம கண்டினியூஸ். ஸோ அந்த கிராஃப் கண்டினியூஸாக வந்ததுன்னா கண்டினியூஸ். ஓகே, டிஃபரன்ஷியபிள் பண்ண முடிஞ்சதுன்னா டிஃபரன்ஷியபிள், அது ரெண்டு வேல்யூ ஈக்குவல் பண்ணி அது எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 போட்டு அந்த சி அந்த இன்டர்வல்குள்ளே இருந்ததுன்னா தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எக்ஸசைஸ் 7.3. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1/x. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -1,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நம்ம கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற இன்டர்வல் நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். எந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கணும். அந்த வேல்யூ நாட் டிஃபைன் தான் வந்துடக்கூடாது. எப்போ அந்த இடத்துல ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு நாட் டிஃபைன் வந்தது அப்படின்னா
அப்ப அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ எனக்கு மைனஸ் ஒன் கமா ஒன்னு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நடுவில் எந்த இன்டர்வல் வேணா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு நாட் டிஃபைன் வரக்கூடாது. அப்படி நாட் டிஃபைன் வந்துருச்சுன்னா எனக்கு அது கண்டினியூஸ் வராது. இப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஒன், இப்போ இந்த எக்ஸுக்கு நடுவில் இந்த மைனஸ் ஒனுக்கும் பிளஸ் ஒனுக்கும் நடுவில் தான் எனக்கு என்ன இருக்கு, ஜீரோ. மைனஸ் ஒன் டு பிளஸ் ஒன் இது மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்தானா இந்த மைனஸ் ஒன்னு இன்க்ளூடட் பிளஸ் ஒன்னு இன்க்ளூடட்னு அர்த்தம். இதே இது மாதிரி ஓப்பன் இன்டர்வல்ல கொடுத்தாங்க அப்படின்னா மைனஸ் ஒன் கமா ஒன், ஸோ இந்த மைனஸ் ஒன்னும் பிளஸ் ஒன்னும் நாட் இன்க்ளூடட், இதுக்கு மிடில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணும். ஸோ அது நான் வச்சுக்கோம். இப்போ எனக்கு மைனஸ் ஒன் டு பிளஸ் ஒன் க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்க, பட் இது மிடில் இருக்கிற வேல்யூ நமக்கு இன்க்ளூடட் தான். ஸோ இப்போ மிடில் இருக்கிற வேல்யூ இப்போ 1/0 நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு நாட் டிஃபைன். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு நாட் டிஃபைன் வருதோ அப்போ கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கண்டினியூஸ் வராது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ். ஸோ நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இல்லை. ஸோ ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே புரியுதா பாருங்க. ஓகே ஸோ செகண்ட் நோமரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ கமா பையின்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான், நம்ம கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள், அடுத்து எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பி ஈக்குவல் பண்ணி சியோட வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்னது, கண்டினியூஸாக செக் பண்ணும். அப்போ கண்டினியூஸாக செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஜீரோக்கும் பையும் எடுத்துக்கலாம், ஆர் ஜீரோக்கு பை நடுவில் எதாவது எந்த இன்டர்வல் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு நாட் டிஃபைன் மட்டும் வரக்கூடாது, எனக்கு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா அந்த இன்டர்வல் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக வரும். அந்த இடத்துல நாட் டிஃபைன் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ்னா இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். ஓகே ஸோ இப்போ இந்த நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், இப்போ ஜீரோ கமா பைன்றது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக என்னது உங்களுக்கு பையோட வேல்யூ 180. அப்போ ஜீரோவுக்கு 180 நடுவில் நீ எந்த வேல்யூ வேணால் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், பட் நாட் டிஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் 90, 90ன்றத எனக்கு பை பை டூ. ஓகே ஸோ இப்போ இந்த பை பை டூ நான் எடுத்தேன் அப்படின்னா ஸோ டேன் 90, ஸோ எஃப் ஆஃப் பை பை டூ இஸ் ஈக்குவல் டு டேன் பை பை டூ. ஓகே ஸோ டேன் 90யோட வேல்யூ ஆக்சுவலாக உங்களுக்கு என்னது, ஸோ நாட் டிஃபைன். ஓகே ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன் வந்துருச்சோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ். ஓகே ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூவில் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு நாட் கண்டினியூஸ், ஸோ ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகபிள். புரியுதா பாருங்கப்பா, டவுட் இருக்க பாருங்க. ஓகே ஸோ தேர்ட் ரோம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ லாக் எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு 2,7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செக் பண்ணோம், அது கண்டினியூஸான செக் பண்ணோம், அடுத்து டிஃபரன்ஷியபிளான செக் பண்ணோம், அடுத்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி வச்சு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். கண்டினியூஸோட கண்டிஷன் என்னது, அந்த இன்டர்வல் வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு நாட் டிஃபைன் மட்டும் வரக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்போ முதல்ல நம்ம கண்டினியூஸாக செக் பண்ணோம் கண்டினியூஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு டூல இருந்து செவன் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ டூல இருந்து செவன் வரைக்கும் நான் எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ எடுக்கிறேன், ஸோ ஃபங்க்ஷன் என்னது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ லாக் எக்ஸ். ஓகே ஸோ இப்போ எஃப் ஆஃப் டூ எடுத்தனா ஸோ டூ மைனஸ் டூ லாக் டூன்னு வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ நாட் டிஃபைன் உங்களுக்கு வராது. ஸோ ஏன்னா லாக் டூக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நாட் டிஃபைன் வராது. அதே மாதிரி எஃப் ஆஃப் த்ரீ, அப்போ உங்களுக்கு த்ரீ மைனஸ் டூ லாக் த்ரீ. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வரும், எக்ஸுக்கு பதில் த்ரீ போட்டோம். ஸோ இப்படி கண்டினியூஸாக நான் போட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு எஃப் ஆஃப் செவனோட வேல்யூ என்ன தான் வரும், செவன் மைனஸ் டூ லாக் செவன். ஓகே ஸோ அப்போ எல்லாத்துக்குமே எனக்கு வேல்யூ கிடைக்கும், எந்த ஃபங்க்ஷனுக்குமே எனக்கு என்ன வராது, நாட் டிஃபைன் அப்படின்றது வராது. ஓகே எல்லாத்துலேயும் எனக்கு லாகரித்மிக் ஃபங்க்ஷன்.
ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு நாட் டிஃபைன் எதுக்குமே வரல அப்படின்னா தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு 2,7. எல்லா இன்டர்வல்லையும் க்ளோஸ் இன்டர்வல்ல எனக்கு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். அடுத்து நான் என்ன செக் பண்ணுவோம், டிஃபரன்ஷியபிள் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியபிள் அட் ஓப்பன் இன்டர்வல். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியபிளோட கண்டிஷன் என்னது, சேம் இப்போ ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, இப்போ தான் டிஃபரன்ஷியபிள் பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 log x. ஓகே, ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. முதல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ ddx ஆஃப் ddx உங்களுக்கு என்ன வரும், எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், 1 தான் வரும். மைனஸ் 2ன்றது கான்ஸ்டன்ட். லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், ஸோ 1/x. ஸோ அப்போ ஆன்சர் 1 − 2/x, இதுதான் டிஃபரன்ஷியபிளோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் நம்ம அந்த கொடுத்துருக்கிற இன்டர்வல்ல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும், அங்கேயும் உங்களுக்கு ஆன்சர் வந்தது அப்படின்னா, ஸோ இது டிஃபரன்ஷியபிள். ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 3 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஸோ 1 − 2/3. பட் இந்த கண்டிஷன் உங்களுக்கு டிஃபரன்ஷியபிளோட கண்டிஷன் என்னன்னு பாருங்க, எனக்கு ஓப்பன் இன்டர்வல், ஏன்னா கண்டினியூஸ் மட்டும்தான் அட் ஏ க்ளோஸ்ட் இன்டர்வல். ரோல் சீரமோட கண்டிஷன் என்னன்னா கண்டினியூஸ் அட் ஏ க்ளோஸ்ட் இன்டர்வல், டிஃபரன்ஷியபிள் அட் ஏ ஓப்பன் இன்டர்வல். ஸோ டிஃபரன்ஷியபிள் அட் ஓப்பன் இன்டர்வல்னா 2,7, அந்த இன்டர்வல் வந்து ஓப்பன் இன்டர்வல் இருக்கணும். ஓப்பன் இன்டர்வல்ல 2 ம் 7 ம் இன்க்ளூட் ஆகக்கூடாதுப்பா. மிடில் இருக்கிற 3, 4, 5, 6 கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணும், இந்த 2 and 7 நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நான் 3, 4, 5, 6, 7 எந்த வேல்யூ எடுத்தாலும் பாருங்க எனக்கு வேல்யூ வரும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 4 எடுத்தனா 1 − 2/4. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக எல்லா வேல்யூஸ் நான் எடுத்தாலும் எஃப் டேஷ் ஆஃப் 5 எஃப் டேஷ் ஆஃப் 6 எடுத்தாலும் 1 − 2/6 எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் கிடைக்குது, 4/6 வருது. அப்படி இதுவரை எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் டிஃபரன்ஷியபிள் அட் ஓப்பன் இன்டர்வல். ஸோ அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல்ல 2,7. ஸோ இப்போ கண்டினியூஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, டிஃபரன்ஷியபிளும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, தேர்ட் கண்டிஷன். ஸோ தேர்ட் கண்டிஷன் தான் இது. ஸோ தேர்ட் கண்டிஷன் எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவல் பண்ணி அது உங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ தேர்ட் கண்டிஷன் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, இதான் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் என்னது எனக்கு, எக்ஸ் மைனஸ் 2 log x. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 log x. இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2,7. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு 2,7. எனக்கு இப்போ இந்த எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ எஃப் ஆஃப் பியோட வேல்யூ ஈக்குவல் வரும். ஸோ எஃப் ஆஃப் ஏன்றது என்னது, எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் பின்றது உங்களுக்கு என்னது, எஃப் ஆஃப் 7. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறதுல 2 போடுங்க. ஸோ 2 − 2 log 2. ஸோ 2 − 2 log 2. அடுத்து உங்களுக்கு எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ, ஸோ 2 கிடையாது, எக்ஸுக்கு பதில் 7. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதில் 7 போடுங்க. ஸோ 7 − 2 log 7. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என் லாக் எம் ஃபார்ம்ல என்னது, லாக் எம் பவர் என். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்ம்ல இருக்குப்பா, என் லாக் எம் ஈக்குவல் டு ஃபார்ம்ல என்னன்னா லாக் எம் பவர் என், இதுதான் ஃபார்ம்ல. இப்போ இந்த இடத்துல இதுதான் என், இந்த இடத்துல லாக், ஸோ இது எம். ஸோ அப்போ 2 − என் லாக் எம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ லாக், ஸோ எம்ன்றது உங்களுக்கு என்னது 2, அடுத்து என்ன்றது என்னது பவர் என், ஸோ 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 2 − log 2 ஸ்கொயர் 4. அதே மாதிரி சேம் என் லாக் எம் இஸ் ஈக்குவல் டு 7 − log எம் பவர் என். ஸோ எம்ன்றது 7, ஸோ பவர் என். ஸோ 7 − log 7 ஸ்கொயர் 49. ஓகே, சார் இப்போ எனக்கு என்ன வருது, எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா நமக்கு தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ அப்போ ரோல் சீரம் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லலாம். பட் எனக்கு எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ எஃப் ஆஃப் பியோட வேல்யூ ஈக்குவலாக வரல. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டினியூஸாக நீங்கள் செக் பண்ணும், கண்டினியூஸ் வருது. செகண்ட் கண்டிஷன் டிஃபரன்ஷியபிள் தான் செக் பண்ணும், டிஃபரன்ஷியபிளும் வருது. தேர்ட் கண்டிஷன் வந்து எனக்கு எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கணும், பட் இந்த தேர்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை.
அப்ப தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஸோ ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகபிள். ஓகே இதை பாருங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டதுக்கும் செகண்ட் கொஸ்டின்ல கேட்டதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து கண்டிப்பாக இன்டர்வெல்ல உங்களுக்கு நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டாங்க. பட் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்கன்னா, அந்த ரோல்ஸ் தியரம் வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, டேஞ்சென்ட் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். ஸோ அந்த டேஞ்சென்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும், அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இன்டர்வெல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்வெல் 0, 1 கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எக்ஸ் செகண்ட் செகண்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும், அது ரோல் சீரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், எக்ஸோட வேல்யூ ஆர் சியோட வேல்யூ பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நம்ம முதல்ல கண்டினியூஸாக செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டினியூஸ்னா இது ஏதாவது வேல்யூ எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு நாட் டிஃபைன் மட்டும் வரக்கூடாது, அதான் கண்டினியூஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ இந்த இடத்துல 0வோ 1னோ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 - 1 0னு வரும். 0 - 0 உங்களுக்கு 0 தான் ஆன்சர் வருது, பட் உங்களுக்கு நாட் டிஃபைன் அப்படின்றது கண்டிப்பாக வரல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் 0, 1. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் தான். செகண்ட் டிஃபரன்ஷியபிள். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த வேல்யூ எடுத்து 0, 1 மிடில் இருக்கிற வேல்யூ எது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக என்ன வராது, நாட் டிஃபைன்ன்றது வராது. ஓகே பட் இந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது ஓப்பன் இன்டர்வல் தான் பார்க்கணும், க்ளோஸ்ட் இன்டர்வலில் பார்க்கக்கூடாது. அப்போ 0க்கும் 1க்கும் மிடில் இருக்கிற வேல்யூ, ஸோ எந்த வேல்யூ எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு நாட் டிஃபைன் மட்டும் வராது. ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் இன் 0, 1. ஓகே அடுத்து தேர்டு கண்டிஷன் என்னது நமக்கு, 0, 1 ஓப்பன் இன்டர்வல். ஓகே ஸோ டிஃபரன்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல். ஓகே ஸோ தேர்ட் கண்டிஷன் உங்களுக்கு எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பி ஈக்குவல்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னன்னு பாருங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு 0, பியோட வேல்யூ 1. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0வும் எஃப் ஆஃப் 1னும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 0னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ 0 ஸ்கொயர் மைனஸ் 0, 1 போடுங்க. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 0 ஸ்கொயர் மைனஸ் 0வும் 0 தான், 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஜீரோ தான். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வருது, எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவல். இது தேர்ட் கண்டிஷன். ஸோ மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா ரோல் சீரம் சாட்டிஸ்ஃபை. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், சியோட வேல்யூ என்னன்னு. ஸோ பை ரோல்ஸ் தியரம் தேர் எக்ஸிஸ்ட் சி, சின்றது நடுவில் இருக்கிற வேல்யூ பிலாங்ஸ் டு 0, 1. ஓகே சச் தட் தேர்ட் கண்டிஷன் என்னது நமக்கு, எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து எனக்கு ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் சி அப்படின்றது எனக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் சியில் மாற்றிக்கிட்டீங்கன்னா அதுதான் எஃப் டேஷ் எஃப் ஆஃப் சி வந்து உங்களுக்கு சி ஸ்கொயர் மைனஸ் சி. இப்போ இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் நம்ம சியோட வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி அப்படின்னா சி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ 2c மைனஸ் சியை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 2c - 1 ஈக்குவல் டு 0னா, ஸோ 2c - 1 ரைட் சைடில் வந்தால் +1. ஸோ அப்போ 2c = 1னா சியோட வேல்யூ உங்களுக்கு என்னது, 1/2. இப்போ இந்த 1/2ன்றது எனக்கு என்னது, பிலாங்ஸ் டு 0, 1. ஸோ இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் தான்
எனக்கு இந்த 1/2ன்றது இருக்கு. ஏன்னா 0,1 அப்படின்னா 1/2 வேல்யூ 0.5. அப்ப 0.5ன்றது எனக்கு 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கு. ஸோ இதுதான் சியோட வேல்யூ. ஓகே புரியுதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கிறதா? ஓகே இப்போ செகண்ட் ரோமன்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிஷன்லேயே வந்து யூசிங் த ரோல்ஸ் தீரம் சொல்லிட்டாங்க. அப்போ யூசிங் த ரோல்ஸ் தீரம்னாவே கண்டிப்பாக இந்த மூணு கண்டிஷன், இந்த மூணு ரோமன்ற ஒரு ரோல்ஸ் தீரம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத மீனிங். இப்போ அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ டேஞ்சன்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் ரோல் சீரம் செக் பண்ணுற அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க யூசிங் ரோல் சீரம்னும் போது ரோல் சீரம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் கிராஸ் செக் மட்டும் தான் நம்ம போடுவோம். ஓகே சொல்லுதான் மனதில். இப்போ செகண்ட் ரோ மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2. ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆகும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் ஏன்னா இதுக்கு நடுவில் நான் எந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக என்ன வராது, நான் டிஃபைன் அப்படின்றது வராது இன் -1,6. அட் தி சேம் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்னது, டிஃபரன்ஷியபிளும் வரும். ஏன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x-2, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா 1 மட்டும் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக நான் டிஃபைன்ன்றது வராது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் இன் -1,6. அடுத்து தேர்டு, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஏ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எஃப் ஆஃப் -1 சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு -1 த ஹோல் ஸ்கொயர் 1 -2. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ டிவைடட் பை 1 + 2 = 3. ஸோ அப்போ டிவைடட் பை டினாமினேட்டரில் -1 + 2, -1 + 2 உங்களுக்கு என்ன வந்துடும், 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 3. இதே 6க்கு சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா 6² 36, 36 - 12 டிவைடட் பை 6 + 2 = 8. 36 - 12 = 24, 24 / 8. ஸோ அப்போ கண்டிப்பாக எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவல். ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பி ஈக்குவல்னா இப்போ இதை வச்சு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 வச்சு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ எனக்கு எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு என்னது, C²-2C. ஸோ அதை கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றுறோம், சி மாற்றுறோம், அவ்வளோதான். ஸோ C²-2C டிவைடட் பை C+2. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் எஃப் டேஷ் ஆஃப் சி. ஸோ சி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த இடத்துல நடுவில் ப்ளஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும், UV ஃபார்முலா. ஸோ இது யூ, ஸோ இது வி. ஸோ இதோட ஃபார்முலா, UV ஃபார்முலா என்னன்னா, வி இன்டூ U- -U·V′, ஸோ டிவைடட் பை V². இதான் ஃபார்முலா. ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0னா, ஸோ வின்றது C+2, வி இன்டூ U-. ஸோ யூனா என்னது, C²-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ 2C - 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடணும். அகைன் சியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், 1 வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வின்றது C+2, U-. C²-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2C - 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம்னா சியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ வி இன்டூ U- -U. ஸோ யூன்றது C²-2 யூ இன்டூ V-. ஸோ V-னா சியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 1 + 0 என்ன வந்து, 1. ஸோ டிவைடட் பை ஸோ V². ஸோ C+2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு என்னது நமக்கு, 0. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுது. ஸோ C+2 மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 2C²-2C +2 × 2C 4C - 4. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ -C². ஸோ -×- +2C ஈக்குவல் டு டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ 0. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா 2C² -1C². ஸோ 1C² -2C, இது கேன்சல், +2C கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கு, 4C மட்டும்தான் இருக்கு. ஸோ -4 = 0. ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், C²+4C - 4 = 0னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், குவாட்ரேட்டிக் ஃபார்முலா. -B+R - √B²-4AC/2A, இந்த ஃபார்முலா. ஓகே இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நமக்கு சின்னு இருக்கு. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு -B னா -4 + R -
ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 4 டிவைடட் பை 2 ஏ. ஏவோட வேல்யூ 1. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஸோ சி ஈக்குவல் டு மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ், ஸோ 4 ஸ்கொயர் 16. அகைன் நீங்கள் மைனஸ் இன்டூ மைனஸ் என்னது பிளஸ், ஸோ பிளஸ் 16. ஸோ டிவைடட் பை 2 இன்டூ 1 2. ஸோ அப்போ எப்படி வரும்பா உங்களுக்கு, மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 32 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ இந்த ரூட் 32 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது உங்களால் ஸ்பிட் பண்ண முடியுது தெரில அப்படின்னா இதை ஸ்பிட் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணுங்க, நார்மல் ட்ரை ஃபேக்டரைசேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ 32 வந்து 2 ஆல் டிவைட் ஆகும் 16, அகைன் 2 ஆல் டிவைட் ஆனால் 8, அகைன் 2 ஆல் டிவைட் ஆனால் 4, அகைன் 2 ஆல் டிவைட் ஆனால். இப்போ எத்தனை 2 வருதுன்னு பாருங்க. ஸோ பேர் பண்ணிக்கிற வேல்யூ மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ எது எது பேர் ஆகும், 1 2 ரெண்டு மட்டும் தான் பேர் ஆகுது. அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு 2. ஸோ அப்போ 4. ஸோ மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் இந்த 4 மட்டும் வெளியே எடுத்துருங்க. எந்த நம்பர் பேர் ஆக இருக்கு, இன்னொரு நம்பர் ரூட் டூன்றது பேர்ல. ஸோ அப்போ ரூட் டூவை தனியாக வெளியே. ஸோ டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ காமனாக ஒரு வேல்யூ எடுத்துருக்கு. ஸோ காமனாக எடுத்தோம்னா என்ன வந்துருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல, ஸோ 2 4ன்றதே வெளியே எடுத்துடலாம். ஸோ 4ன்றதே வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், கரெக்ட் தானே, மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 32. ஸோ ரூட் 32ன்றது பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2. ஓகே, ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2னா, ஸோ இப்போ இதில் 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும், மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 1 ரூட் 2. ஸோ டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2 சார் 2 2 2 சார் 4 இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, சி ஈக்குவல் டு மைனஸ் 2, அகேன் இது மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2 வரும். ஸோ இதுதான் சியோட வேல்யூ. ஓகே, இப்போ இந்த சியோட வேல்யூ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் பாருங்க, இன்டர்வல் பிலாங்ஸ் டு மைனஸ் 1,6. அப்போ என்ன மீனிங்னா, இந்த சியோட வேல்யூ கண்டிப்பாக எனக்கு எதுக்குள்ளே தான் இருக்கணும்ப்பா, மைனஸ் 1,6க்குள்ளே தான் இருக்கும். அதை தாண்டி வெளியே வந்ததுன்னா இந்த இன்டர்வலில் நம்ம அது கண்டிப்பாக நாட் பிலாங்ஸ் டு 1. இப்போ சியோட வேல்யூ எனக்கு மைனஸ் 2, ரெண்டு பாசிபிலிட்டி வரும், மைனஸ் 2 பிளஸ் 2 ரூட் 2 ஒன்று வரும், அடுத்து சியோட வேல்யூ மைனஸ் 2 மைனஸ் 2 ரூட் 2. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் 2 மைனஸ் 2 ரூட் 2 வேல்யூ அப்ராக்சிமேட்டாக அதை எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் 2 மைனஸ் 2 ஆக்சுவலாக ரூட் 4 2 ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 1.4. ஸோ அப்போ மைனஸ் 2 மைனஸ் 2.8 அப்ராக்சிமேட்டாக வரும். அப்போ மைனஸ் 2 மைனஸ் 2.8 தெரியுதுன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 4.8. அப்போ இதோட வேல்யூ மைனஸ் 1க்கும் 6க்கும் நடுவில் இல்லை. அப்போ இந்த வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு என்னது, அந்த இன்டர்வல்குள்ள இல்லைன்னு நடக்கும். ஸோ அப்போ மைனஸ் 2 மைனஸ் 2 ரூட் 2 நாட் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் என்னது, மைனஸ் 1,6. அப்போ இந்த வேல்யூ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, எது நெகட்டிவ் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 பிளஸ் 2.8. ஸோ இது உங்களுக்கு என்ன வருது, அப்ராக்சிமேட்டாக 0.8. அப்போ இந்த வேல்யூ எனக்கு மைனஸ் 1க்கும் 6க்கும் நடுவில் தான் இருக்குது. ஏன்னா மைனஸ் 1க்கும் 6க்கும் நடுவில் தான் 0.8 வருது. ஸோ பிலாங்ஸ் டு த இன்டர்வல் மைனஸ் 1,6. அப்போ சியோட ஆன்சர் என்ன மட்டும்தான் உங்களுக்கு வரும், சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பிளஸ் 2 ரூட் 2 தான் வரும். ஏன்னா அது மட்டும் தான் இன்டர்வலில் மைனஸ் 1,6 தான் இருக்கு. ஸோ இதான் ஆன்சர். புரியுதா பாருங்க அப்படின்னு.